ராமநாதபுரத்தில் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவை கொண்டாடும் விதமாக மெகா கேகே ஐஸ்வர்யா பேக்கரி நிறுவனம் தயார் செய்துள்ளது. ஐஸ்வர்யா பேக்கரி நிறுவனம் விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் விதமாக கேக் வடிவில் அறிமுகம் செய்து வருகிறது. இந்நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வருவதால் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் கால்பந்து திருவிழாவை கொண்டாடும் விதமாக 5 அடி உயரத்தில் செய்து பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேக்கரிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கேக் முன்பு நின்று ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 4 கல்வெட்டுகள் காணாமல் போனதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மீஞ்சூர் தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழையால் கொசஸ்தரை ஆற்றிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதாக கால்வாய்களை சிலர் ஆக்கிரமித்து அடைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் வள்ளுவர் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் 4 கல்வெட்டுகளை ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றியதால் வெளியேறக்கூடிய உபரி நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே இந்த கல்வெட்டுகளை சரி செய்து உபரி நீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப பெஞ்ச மழையில சுத்தி தண்ணி வந்து தேங்கி இருக்கிறதுனால இந்த தண்ணியை அகற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்க. இங்க ஹைவேஸ் கல்வெட்டு இருக்குது, 4 கல்வெட்டு இருக்குது. இந்த 4 கல்வெட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இதன் வழியாக தண்ணி வெளியே போக முடியாத அளவுக்கு இங்கே மூடி வச்சுருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏடிக்கிட்ட நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்குறோம். இதை கிளியர் பண்ணி கொடுத்து இந்த தண்ணியை வெளியே போனால் தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும் போன்ற அத்தியாவசிய பணியை செய்கிறதுக்கு கூட இங்கே தண்ணி தேங்காத வண்ணம் பார்த்துக்கணுன்னா இதுக்கு நாங்கள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. கோவையில் உள்ள KMCH மருத்துவமனையில் மார்பக இமேஜிங் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று செயல் இயக்குனர் அருண் பழனிசாமி தெரிவித்தார். KMCH மருத்துவ மையம் மற்றும் ஹாலாஜி பிரஸ் அகாடமி இணைந்து ஆசியாவின் முதல் மார்பக புற்றுநோய் சிகிச்சை தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சி மையம் துவங்கியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனையின் செயல் இயக்குனர் அருண் பழனிசாமி, மார்பக சிகிச்சை தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி மையத்தில் ஆசியாவின் எந்த பகுதியிலும் இருந்து பயிற்சி பெற விரும்புவோர் இந்த மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், மார்பக இமேஜிங்கில் அடிப்படை அம்சம் முதல் அதிநவீன நுட்பங்கள் வரை பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் ராமகிருஷ்ணா மடத்தைச் சேர்ந்த சுவாமி ரகுநாயகானந்தா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு மாணவர்களும் சிறந்த பொறியாளராக வருவது மட்டுமின்றி சிறந்த குடிமகனாகவும் திகழ வேண்டும் என கூறினார். இவ்விழாவில் கல்லூரி தாளாளர் மாலா, முதல்வர் ரமேஷ் மற்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே மாநகராட்சி சார்பில் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி அருகே உள்ள சண்முகம் சாலையில் உள்ள மார்க்கெட் கடைகளுக்கு வெளியே சாலையை ஆக்கிரமித்து சாலையோர வியாபாரிகள் கடை அமைத்திருந்தனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என புகார்கள் எழுந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கடையில் இருந்து வெளியே 7 அடியில் கயிறு கட்டப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரியில் சுகாதாரத்துறையின் 100வது விழா நடைபெற்றது. இதையொட்டி தரங்கம்பாடி கோட்டையில் இருந்து பொறையார் கடைவீதி வரை சுகாதாரத்துறையினர் பங்கேற்று பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து தனியார் கல்லூரியில் சுகாதாரத்துறையினர் மற்றும் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் 100 என்ற எழுத்தின் வடிவத்தில் நின்று கொண்டு ஒரே சமயத்தில் கையில் பிடித்திருந்த பலூனை வானில் பறக்கவிட்டனர். இந்த காட்சி ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டது. கழுகு பார்வை காட்சியில் பலூன்கள் பறப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை சூலூர்பேட்டை ரயில் மார்க்கத்திலிருந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 4 டன் ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து வெளி மாநிலத்திற்கு ரேசன் அரிசி கடத்தப்படுவதாக
ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குமிடிப்பூண்டி ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சென்னையிலிருந்து சூலூர்பேட்டை செல்லும் 16 புறநகர் ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணிகள் இருக்கைகளுக்கு அடையில் 233 மூட்டைகளில் 4 டன் எடையுள்ள ரேசன் அரிசி இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்து திருவள்ளூர் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் இருளர் இனத்தைச் சேர்ந்த 3 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இருளர் இனத்தைச் சேர்ந்த மணமக்கள் விக்னேஷ் இனியா, கோபாலன் ராஜேஸ்வரி மற்றும் சந்திரபாபு செல்வி ஆகிய 3 ஜோடிகளுக்கு அருள் குழந்தைகள் இல்லத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இது திருமணத்தை மும்மதத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இணைந்து நடத்தி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவன தலைவர் தெய்வ ஆசீர்வாதம், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தொடர்ந்து தம்பதிகளுக்கு சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பூத்துக்குலுங்கும் டிசம்பர் பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். சீனாவின் அரசி எனப்படும் பவுலோனியா பார்சினி மலர்கள் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுகின்றன. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் பூத்துக்குலுங்கும் இந்த மலர்கள் பனிக்காலத்தில் பூக்காமல் இருந்தது. தற்பொழுது செடிகளில் இலைகளின்றி இளஞ்சிவப்பு நிறம் கலந்த வெள்ளை நிறம் மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இந்நிலையில் கவர்கள், ஐயர்படி, கருமலை மற்றும் அக்காமலை உள்ளிட்ட பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலின் பூட்டை உடைத்தவரை போலீசார் கைது செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2 இரும்பு கேட் உள்ளது. இந்நிலையில் மணலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் சிறிய இரும்பு பாறையால் 2 பூட்டுகளையும் உடைத்து உள்ளார். இதை பார்த்த கோவில் நிர்வாகிகள் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் ஆனந்த் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட கார் தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிஆர் பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இசை ஆசிரியராக கர்நாடகாவில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் பிரசவித்திற்காக அவரது மனைவியை பார்க்க பட்டிவீரன்பட்டிக்கு வந்த அவர் உடற்பயிற்சி செய்வதற்காக காரை நிறுத்திவிட்டு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென கார் என்ஜினில் புகை வெளியேறி சிறிது நேரத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் திண்டுக்கல் நகர் மேற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் பூனைகளை கொன்றுவிட்டதாக விலங்கின ஆர்வலர்கள் வீடியோ ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளித்தனர். தனியார் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் ஏராளமான பூனைகள் நோயாளிகளை கடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் பூனைகளை கொடுமையான முறையில் பிடித்து கொன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து விலங்கின ஆர்வலர்கள் தாம்பரம் போலீசில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளுக்கு தொல்லை கொடுத்த பூனைகள் பிடிக்கப்பட்டது என்று தெரிவித்தார்.